ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தின சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். துளி கூட எண்ணெயே சேர்க்க தேவையில்லைங்க, ரொம்ப அட்டகாசமாக செஞ்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை, அதுக்கப்புறமா ரெண்டு சின்ன துண்டு தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா நைஸாக ஃபஸ்ட்டு வந்து பவுடர் பண்ணிக்கலாங்க. இந்தளவுக்கு பவுடர் பண்ணதுக்கப்புறமா நாம் ரவை எடுத்த அதே கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு காய்ச்சின பால், காய்ச்சி ஆரவிச்ச பால் உள்ள சேர்த்துக்கலாங்க. பாலெல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா நைஸாக இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ரவையெல்லாம் வந்து நல்லா பால் கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் வந்து மிக்ஸி ஜாரில் இன்னும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு அதையும் இது கூட உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு வந்து இந்த பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்குங்க. ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்பவும் தண்ணியாக போயிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கிறது தான் சரியாக இருக்குங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது ஓரமாக வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு இது வந்து நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாவெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையுமே இந்த பிளேட்டில் ஊற்றி எடுத்துக்கலாங்க. ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி மட்டும் விட்டுக்கலாங்க. மெல்லம்மா இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு இது ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக வந்து நான் வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு ட்ரே போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கீங்க. இப்போ இந்த பிளேட்டை வந்து அது கூட வச்சுக்கலாங்க. வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு மிதமான தீயில் வந்து ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ 15 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், இது வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாங்க. ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஏதாவது ஃபோர்க் ஸ்பூன் வச்ச மாதிரி ஏதாவது நல்லா குத்தி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாங்க இது வெந்துருச்சான்னு. நல்லா வந்து இது வெந்து அப்படின்னா மேலே வந்து நம்ம அமுத்தி பார்க்கும்போது அமுத்தாமல் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சரியாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா முழுமையாக ஆற விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா முழுமையாக ஆறி சூப்பராக நம்மளுக்கு செட் ஆகி வந்தாச்சுங்க. இப்போ இதை வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூப்பராக சாப்பிட்றலாங்க. ரொம்பவே டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பிங்க. ஒரு 3 நிமிஷத்தில் இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது வேக வைக்கிற டைம் மட்டும்தாங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா வந்து நம்ம முழுமையாக வந்து ஆவியிலே வேக வச்சு சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இதில் துளி கூட எண்ணெய் சேர்த்து நம்ம வறுத்து அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம குழந்தைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. இதோடய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நல்ல வாசனையாக ரொம்பவே எளிமையாக ரொம்ப அருமையாக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் பீஸ் போட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு சூப்பராக சாப்பிட கொடுத்துக்கலாங்க. எந்த ஒரு சொதப்பலுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப அருமையாக ப்ரிப்பேர் பண்ணி அழகாக சாப்பிட்றலாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. பெரியவங்க கூட இது லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நன்றிங்க.